தீர்ப்புரை வழங்குவதற்காக கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வாசகசாலை அமைப்பினர் நிகழ்த்தும் இந்த முப்பெரும் விழா நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் வாங்கியிருக்கும் என்னுடைய என்னுடன் விருது வாங்கியிருக்கும் சக படைப்பாளிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருது எனக்கு இந்த வியனுநுலகுதியும் பெருமளர் தொகுப்புக்காக விருது வழங்கியமைக்காக விழா விருது தேர்வுக்குழுவினருக்கும் வாசகசாலை அமைப்பினருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே இவர் அருண் என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த விருதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ நான் ரொம்ப தயங்கின வழக்கம் போலவே ஏன்னா தமிழ்நாட்டில் விருது வாங்கிறத விடவும் வாங்காமல் இருக்கிறது சில சடனங்களில் மரியாதைக்குரிய விஷயம் ஏன்னா தமிழ் இலக்கிய சூழல் அப்படி தான் இருக்குது இங்கே இங்கே விருதுகள் விருது கொடுக்கப்படுகிற முறை விருதுகள் கொடுக்கப்படுகிற படைப்புகள் விருதுகள் வாங்குகிற படைப்பாளிகள் விருதுகள் வாங்குவதற்காக அவர்கள் செய்கிற விஷயங்கள் விருதுகள் கொடுக்குற அமைப்புகள் அதில் செய்கிற சில இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு தீவிரமான ஒரு படைப்பாளியாக ஒரு இலக்கியவாதியாக இருக்கிற ஒரு நபர் வந்து விருது வாங்காமல் இருக்கிறது வந்து நல்லதோ அப்படின்னு தோணும் அப்படியாக நான் இதுவரைக்கும் நான் மறுத்த விருதுகள் மட்டும் ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட விருதுகள் இருக்கும் இது வரைக்கும் நான் மறுத்திருக்கிறேன் அந்த ஐந்து அந்த ஐந்து விருதுமே கிட்டத்தட்ட இன்றைக்கி தமிழில் எழுதிக்கிட்டு இருக்கிற நிறைய பேருனுடைய வாழ்நாள் கனவு தான் சொல்லணும் இதை நான் பெருமையாளாக சொல்ல நான் திமிராகவும் சொல்ல இங்கே தான் இருக்குது சூழல் ஏன்னா நம்ம எந்த மாதிரியான மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு லிட்ரேச்சருக்குள்ளே வந்திருக்கிறோம் ஒரு விருது ஒரு எழுத்தாளனுக்கு என்ன பண்ணிடும் ஒரு விருது வாங்குவதால் உடனடியாக ஒரு எழுத்தாளன் அல்லது ஒரு கவிஞன் அவனோட எழுத்து மிக மிகப்பெரியதாக மிக அசாதாரணமானதாக மாறிடுமா அவன் ஒரு மிகப்பெரிய படைப்பாளியாக மாறிடுவானா ஓவர் நைட்டில் அவன் ஒரு விருது வாங்கினதுக்கு பிறகு அவர் டெஸ்ட் ஹவுஸ்கியாக மாறிடுவானா அல்லது ஒரு விருது வாங்காமுட்டங்காட்டிக்கு விருது கிடைக்காதங்காட்டிக்கு ஒருத்த வந்து அவன் எழுதுறதுலேருந்து எதாவது குறைஞ்சி போயிருமா நான் முன்பே பலமுறை பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன் ஒரு கவிஞனாக வாழ்கிறதுங்கிறது ஒரு எழுத்தாளனாக வாழ்கிறதுங்கிறது ஒரு தொழில்முறை வாழ்வு அல்ல அது ஒரு கதாபாத்திர வாழ்வு ஒரு பைத்தியம் எப்பவுமே பைத்தியந்தான் அது போலத்தான் ஒரு கிரியேட்டர் எப்போவுமே கிரியேட்டர் தான் அவனுக்கு அந்த விருது கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் விருது கிடைக்கிறதுனால நிகழ்கிற ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா அவன் வீட்டில் இருக்கிறவங்க அவனை கொஞ்சம் நம்புவாங்க சரி இவன் ஏதோ கொஞ்சம் உருப்படியாத பண்ணுறான் போல இருக்குன்னு நைட் ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போனால் ஒரு ஒரு வாரத்துக்கு முணங்காமல் கதவை விடுவாங்க பாவம் அப்படின்ட்டு இவனும் உருப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு நம்மளால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன சகாயம் அதற்கு வெளியே அந்த விருது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பெருசாக எதுவும் செஞ்சுறாரு கோர்ஸ் அந்த தொகை அந்த விருதோடு சேர்ந்து கொடுக்கப்படுகிற தொகை ஒரு கலைஞனுக்கு முக்கியந்தான் ஆனால் அந்த தொகையை தான் அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா அதுக்கு நிறையா கதைகள் இருக்குது அதனால் நாங்கள் இங்கே என் நண்பன் கதிர்பாரதி இருக்கிறான் மூணாயிரம் ரூபா விருது வாங்கிறதுக்காக இங்கிருந்து இருபதாயிரரூவா செலவு பண்ணிட்டு வந்த கதையெல்லாம் இருக்குது ஒரு கும்பலாக போய் பஷீரோடைய வீட்டில் முகமது வைக்கம் முகமது பஷீர் வீட்டில் அவரை பார்க்குறதுக்காக வந்து ஒரு பத்திரிகையாளர் போகிறார் அவர் வீட்டு வாசலில் முற்றத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த பத்திரிகையாளர் கேட்குறாரு உங்கள் நீங்கள் வாங்கின அந்த ஞானப்பீடம் தங்கப்பட்டயம் அது பார்க்கணுமே நான் அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ ஆ அது இங்கே தான் இருக்குதா அப்படின்ட்டு காட்டுறாரு வாசலில் முதல்ல ஆணியில் தொங்க விட்ருக்காங்க விழிவாசலில் ஆணியில் என்ன இது இங்கே தொங்க விட்ருக்குறீங்க அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாக கேட்குறாரு அந்த பத்திரிகையாளர் அந்த பக்கத்தில் ஒரு அவரோட நாய் இருக்குது அந்த நாயக்காம்னு சொல்கிறா தான் வெற்கானே மணி ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தாமரப்பட்ட தான் அடி வாங்குவான் தங்கப்பட்டத்தில் தான் அடி வாங்குவான் அப்படின்றார் ஒரு விருதை வந்து ஒரு எழுத்தாளன் எங்கே வச்சிருக்கிறான் அப்படிங்கறதனோட இடம் அது அதனால் வந்து அந்த விருதை வந்து மதிக்கிறது இல்லையா அப்படிங்கிறதல்ல அது சார் ஒரு அழகான வார்த்தை சொன்னார் ஒரு விருது வந்து நோபல் பரிசு கொடுத்தால் நோபல் கமிட்டி கொடுத்தாலும் சரி அது வந்து வாசகசாலை கொடுத்தாலும் சரி இரண்டும் ஒன்று தான் அப்படின்னாரு ஒரு கலைஞனுக்கு அவனுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சின்ன இடத்துலேருந்து வந்தாலும் எவ்வளவு பெரிய இடத்துலேருந்து வந்தாலும் அந்த அங்கீகாரங்கிறத வந்து அவனளவுக்கு அவனுடைய உள்ளார்ந்த அளவில் அவனுக்கு அது ஒன்று தான் அதை அவன் கொடுக்குறவர்கள் வந்து அவன் அவ்வளோ மதிப்பான் ஆனால் அந்த விருது அந்த ரெக்கக்னைசேஷன் அதிலிருந்து அவன் எடுத்துக்கிறது அது அவனோட உள்ளுயிருக்குள் போ சேர்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பெருசாக எதுவும் இருக்காது ஏன்னா நான் முன்பே சொன்ன மாதிரி ஒரு கலைஞன் வந்து அவன் அவன் மனசுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதையெல்லாம் எழுதுறதுக்கு தான் அவன் தீர்மானகரமாக வரந்திருக்கான் அதை வந்து ஒரு விருது வந்து மாற்றி அமைக்க போகிறதும் இல்லை அது ஒரு விருது வந்து இது பண்ண போகிறதும் இல்லை நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் காலத்துக்கு ஒரு அப்படி வேணால் அப்படி ஒரு சின்னதாக ஒரு 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 பூசன்னு கொடுக்கலாம் ஒரு ஒரு விருது அப்படிங்கிறது அதற்கு வெளியே அதற்கு அந்த விருதுக்கான பெருமதி அப்படிங்கிறது எதுவும் இல்லை அப்படின்னா விருதுகளே தேவையில்லையா விருதுகள்ன்னே இந்த இலக்கிய சூழலுக்கு எதுவுமே தேவையில்லையா அப்படின்ற கேள்வி ஒன்று வருது நான் அப்படி சொல்ல மாட்டேன் நான் அப்படி அந்த விஷயத்தை வந்து அப்படி சுருக்கி அப்படி குறுக்கி புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை விருதுகள் நிச்சயமாக தேவை ஆனால் ஒரு கிரியேட்டர் அந்த விருதை நோக்கி நகர்வதற்காக அந்த விருது அவனை தேடி வரதாக இருக்கணும் அவன் அந்த அதை தேடி போகக்கூடாது அந்த இடத்துல தான் எனக்கு அந்த விருதுகள் மேலே நிறையா வந்து விமர்சனங்கள் இருக்குது அப்படி கொடுக்கப்படுற விருதுகள் மேலே எனக்கு வந்து நிறையா இது இருக்குது விமர்சனங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன் மற்றபடியில் சாலையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்னா வந்து நான் நான் ஏற்கனவே ப பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் இன்று இன்றைக்கி வந்து தமிழக அளவில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளம் படைப்பாளிகளை வந்து அரவணைத்து எடுத்து கொண்டு வருவதில் வாசகசாலைக்கு இணையான ஒரு ஒரு அமைப்பு வந்து தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட பரவலாக ஒரு அமைப்பு வந்து இல்லை அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட க எந்த வகையான காய்தல் ஓரத்தலும் இல்லாமல் எந்த வகையான இதுவும் இல்லாமல் இளம் படைப்பாளிகளை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சு அவர்களுக்கான பிளாட்ஃபார்ம் அவர்களுக்கான மேடையை உருவாக்கி கொடுத்து அவர்களை பேச வைத்து அவர்களை வந்து மெயின் ஸ்ட்ரீம் நோக்கி கொண்டு வர்றதுக்கான வேலையை வந்து வாசகசாலை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது இந்த இங்கே வந்து நிறையா நிறையா இங்கே வந்து இது இருக்குது ஒரு லேயர்ஸ் இருக்குது இந்த இலக்கிய சூழலில் மெயின் ஸ்ட்ரீம் லிட்ரேச்சர்ஸ் மெயின் மெயின் ஸ்ட்ரீம் பர்சனாலிட்டிஸ் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்த லெவலில் இருந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இலக்கியவாதிகள் இருக்காங்க இப்படியாக வந்து நிறையா வட்டங்கள் இருக்குது இங்கே இதில் மிக துவக்க நிலையில் உள்ளே வரக்கூடிய இளம் வாசகர்களுக்கு உருவாகிற ஒரு ஒரு திகைப்பு அது எனக்கு தெரியும் நான் அதை நான் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறப்போ வந்து அப்படி வருகிற ஒரு 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 இளைஞனை அப்படி வருகிற ஒரு இளைஞ வந்து அரவணைச்சு அவனை வந்து ஆற்றுப்படுத்தி இலக்கியத்துக்கு ஆற்றுப்படுத்துறது அப்படின்ற ஒரு வேலை அது ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை அந்த கடமை வந்து வாசகசாலை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் எனக்கு வாசகசாலை மேலே மிகப்பெரிய மரியாதையும் நண்பர்கள் அருண் கார்த்தி ரெண்டு பேரும் மேலேயும் ஒரு அபரிமிதமான அன்பும் மரியாதையும் எனக்கு இருக்குது நான் அவர்கள் நிமித்தம்தான் இந்த விருதை வந்து இந்த இடத்தில் இங்கே வாங்கிக் கொள்கிறேன் இது வந்து வாசகர்கள் கொடுக்குற விருது அப்படிங்கிற முறையில் நான் உண்மையிலேயே இந்த விருதை நினைத்து நான் பெருமைப்படுறேன் இந்த விருதை எனக்கு கொடுத்த வாசகசாலை அமைப்பினருக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் வாசகசாலை அமைப்பின் பணி தொடரட்டும் நன்றி வணக்கம் ஏற்புரை வழங்கிய கவினர் கிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள்